வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்தல் நிதி பத்திரங்கள் என்றால் என்ன எலக்ட்ரோலர் பாண்ட்ஸ் வாட் இஸ் எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது குரூப் ஒன் மெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற எக்ஸாமுக்கும் இதுலேருந்து சில கேள்விகள் ஆப்ஜெக்டிவ் டைப்பை கேட்கலாம் இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது தேர்தல் நிதி அளிப்பதை வெளிப்படத்தன்மை கொண்டு வரும் நோக்கில்தான் தேர்தல் நிதி பத்திரங்கள் வெளியிடப்பட்டதாக இந்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது போல் பாண்ட்ஸ்லாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது வந்து இதுக்கும் அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தேர்தல் ஆணையம் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இது வந்து இது போல் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லாம் தடை பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கட்சிகளுக்கு வரக்கூடிய நிதிகள் வந்து கோடிக்கணக்கில் வருது ஆனால் கோடிக்கணக்கில் வர்றவங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக கொடுக்க முடியாது இப்போ ஒரு நான் வந் இருக்கேன்னு என்னால் கொடுக்க முடிஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாய் ப பத்தாயிரூபாயோ கொடுக்கலாம் முடிஞ்சால் ஆயரூபா கொடுக்கலாம் அவ்வளோ தான் ஆனால் இவங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே வந்து கோடி கணக்கில் வருது கோடி கணக்கில் வர்ற பாண்ட்ஸ் தான் அதிகம் இந்த ஆயிரம் பத்தாயிரம்னு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கம்மி ரொம்ப மைன்யூட்டானது தான் அவங்களுக்கு வந்த நிதியில் வந்து ரொம்ப கம்மியானது அப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க இது போல் நிதிகள்லாம் வந்து அப்போ முறைகேடாக வருது இது வந்து அதிகமாக இவங்க வந்து இந்த நிதியெல்லாம் பெறுறாங்க அப்படின்னு அதாவது ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம் இப்போ விப்ரோ மாதிரியானது ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் நான் இதுக்கு அது சம்மந்தம் இல்லை இருந்தாலும் ஒரு பெரிய நிறுவனங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அவங்க கொடுக்குறத இதை நீங்கள் நினச்சிக்கலாம் அடுத்தது தேர்தல் நிதி பத்திரங்கள் வந்து எப்பிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி அதாவது பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இதை விநியோகிக்கப்பட்டு வருது இது இதுலேருந்து இன்னும் ஒரு சப்பு இது வருது அதாவது தேர்தல் நிதி பத்திரங்கள் எவ்வளோ ரூபாயிலேருந்து அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு வழியே கிடையாது நீங்கள் போய் ஒரு எஸ்பிஐ வங்கியில் மட்டும்தான் வாங்க முடியும் அதுவும் ஒரு பாண்டு வந்து ஆயிரம் ரூபாய் பாண்டுன்னு ஒன்று இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் டாமினேஷனில் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் அப்படிங்கிற ஒரு பாண்ட் இருக்கும் அடுத்தது பத்து லட்சம் அப்படிங்கிற ஒரு பாண்ட் இருக்கும் அடுத்தது வந்து ஒரு கோடி அப்படிங்கிற ஒரு பாண்டு அதான் அதிகபட்சமான பாண்டு இப்போ எந்த பாண்டு நான் சொன்னது அப்படியே வருஷலாக நீங்கள் எழுதலாம் எக்ஸாமில் ஆயிரம் ரூபாய் பாண்டு அதாவது பத்தாயிரம் ரூபாய் பாண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அப்புறம் பத்து லட்சம் ஒரு கோடி இப்போது நீங்கள் வந்து ஒரு நாலாயிரரூபா கொடுக்க நினைக்கிறீங்கன்னா நாலு பாண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும் நாலு பாண்ட்ஸ் ஆயிரம் ரூபாய் பாண்ட்ஸ் தான் நீங்கள் கிடைக்கும் அதை நாலு பாண்ட்ஸாக கொடுக்கலாம் ஒரு நாற்பதனாயிரம் நீங்கள் கொடுக்க வேண்டும் நினச்சிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பாண்ட்ஸை நாலு வாங்கி நீங்கள் அழிக்கலாம் இதுதான் இதோடய இது இது கொடுத்த ஒரு பதினைஞ்சி நாளில் வந்து நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடணும் அதாவது நீங்கள் எந்த கட்சிக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த கட்சிக்கு இதை எழுதலாம் அப்படியே பதினைந்து நாளில் வந்து இது காலாவதி ஆகிடும் பதினால்தா நாளுக்கு மேலே ஆகிடுச்சுன்னே நீங்கள் வாங்கி பதினஞ்சு நாளுக்கு மேலே அதை டெபாசிட் பண்ண அன்னைக்கே வந்து அந்த கட்சியோடைய அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும் அக்கௌண்ட் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் நீங்கள் பாண்ட்ஸ் மட்டும் எஸ்பிஐயில் மட்டும்தான் வாங்க முடியும் புரிந்துக்கலாம் சரி இது ஒரு முக்கியமான விஷயங்கள் அடுத்தது த இது வந்து இது யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட வாங்கலாம் தனிநபர் அதை வெளிநாட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு நிறுவனம் யாராவது இருக்கணும் யாராவது ஒருத்தர் அவர் கம்பைன் பண்ணியிருக்கணும் அவங்க மூலியமாகவும் வாங்கிக்கலாம் அடுத்தது தேர்தல் நிதி பத்திரங்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் இது வந்து இத்திட்டத்தின் கீழ் தேர்தல் நிதி பத்திரங்கள் தனிப்பட்ட இந்திய குடிமகனாக குடிமகனோ குடிமகனாக அறிவி அறிவிக்கப்பட்டவரோ வாங்கிக் கொள்ளலாம் அதாவது இங்கே வந்து குடியுரிமை வாங்கியிருப்பாங்கள்ல அவங்களாவும் வாங்கிக்கலாம் ஒரு நபர் இந்த பத்திரங்களில் தனியாகவோ கூட்டாகவோ பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரே ஆளாக நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இன்னும் ஒரு நாலு நாலு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்கி இதை அழிக்கலாம் அதுபோல் நிறுவனங்கள் ஃபேர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் கொடுக்கலாம் கம்பெனிஸும் கொடுக்கலாம் அது மட்டும் ஒரு ஹிந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மூலியமாகவும் ஃபேமிலியாகவும் இதை கொடுக்கலாம் அந்த பாண்ட்ஸை இந்திய அரசின் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்பது ஏ இந்த ஆர்டிகள் ரொம்ப முக்கியமானது இருபத்தி ஒன்பது ஏ பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமே தேர்தல் பத்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சிகள்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அது மட்டும் இல்லாமல் சில கண்டிஷன் சொல்கிறாங்க அதை சொல்கிறேன் அந்த கட்சிகள் மக்களவைத் தேர்தலிலோ சட்டப்பேரவைத் தேர்தலிலோ ஒரு சதவீதம் வாக்குகள் பெற்றுக்கணும் ஒரு சதவீதத்துக்கும் ஒரு சதவீதத்துக்கும் கம்மியாக வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சிகள் வந்து பெற முடியாது இக்கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் பெறுவதற்கு தகுதி தகுதி விடவேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சதவீதம் மேலே வாக்கு வங்கி இருக்கிற கட்சிகள் இந்த பத்திரங்களை வாங்கும் தகுதியான அரசியல் கட்சி அதை பெற் மாற்றும்போது வங்கி கணக்கு மூலமுமே நிதியை பெற முடியும் அது ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட் மூலயமா மட்டும்தான் இவங்க பெற முடியும் அதிகாரம் பெற்று கிளைகள் மட்டுமே கொடுத்து இந்த நிதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் எலக்ட்ரிக் பாண்ட்ஸ் பற்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எதாவது இருந்ததுன்னா கீழே வந்து லிங்க்கில் நீங்கள் கொடுக்கலாம் ஏதாவது நீங்கள் படித்தது எதாவது நெட்டில் வந்து எலெக்ட்ரிக் பாண்ட்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இருந்ததுன்னா எனக்கு கிடைத்த வரைக்கும் நான் இந்த எலெக்ட்ராலிக் பாண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் இது வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லாம் தடை விதிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஏன்னா தேர்தல் இதில் இருக்கிறதுனால இதெல்லாம் தடை பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபண்டிங்லாம் எந்த ஒரு கணக்குமே இல்லாமல் வந்துக்கிட்டு இருந்தது இப்போது நீங்கள் வந்து அழிக்கணுனாலும் ஒரு பேங்க்கு போகணும் அதை வந்து பிறணுனாலும் ஒரு பேங்க்கு போகணும் அப்போது வந்து அவங்க வந்து தணிக்கைகள்லாம் நடக்கப்படுறதுனால இது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு சேஃபானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசாங்கம் அவ்வளோதான் இதை பற்றினது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ